வாய்ஸின் அன்பு நேயர்களுக்கு ஹெப்சியின் அன்பு வணக்கம். டிசம்பர் மாசம் வந்தாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். புது வருஷத்துக்குள்ள நுழைய போறோம் அப்படிங்கிற புது எதிர்பார்ப்புகளோட காத்திருப்போம். ஆனா அமெரிக்க வாழ் மக்களுக்கு இந்த சந்தோஷம் இந்த டிசம்பர் மாசத்துல இல்லைங்க. ஏன்னா அங்க ஒரு மிக கொடூரமான பனி புயல் உருவாயிருக்கு. இதுக்கு அவங்க பாம் சைக்ளோன் பேர் வச்சிருக்காங்க. ஏன் மிக கொடூரமான புயல் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட -45 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் குளிர் பதிவாயிருக்கு. இந்த பனி புயல்னால 36 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை விட கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஜனங்கள் அவங்களோட கார்ல போய்கொண்டு இருக்கிறப்பவே உறைஞ்சு போய் அப்படியே இறந்து போயிட்டாங்க. இதனால அவசர கால தேவைகளான ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஃபயர் சர்வீஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் கூட மக்களை சென்று சேர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரை அவங்களோட சொந்த ஊர்களுக்கு சென்று கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்ச அநேகர் இன்னைக்கு ஏர்போர்ட்ல வேற வழியே இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 15,000 flights கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த அமெரிக்க அரசு. இந்த பனி புயலானது மிருக ஜீவன்களை கூட விட்டு வைக்கலைங்க. பல்லியின் இனமான இக்வானா என்னும் ஊரும் பிராணி அப்படியே மரத்திலிருந்து உறைஞ்சு போய் கீழே விழுந்து செத்து கிடக்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உலக புகழ் பெற்ற நயக்ரா நீர்வீழ்ச்சி அது இருந்த இடமே தெரியாம இப்படி ஒரு நீர்வீழ்ச்சி இங்க இருந்ததா அப்படின்னு கேக்குற அளவுக்கு உறைஞ்சு போய் இருக்கு. இந்த பனி புயலால கிட்டத்தட்ட 60% அமெரிக்கர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகளிலே முடங்கி இருக்காங்க. வானிலை ஆய்வாளர்கள் இந்த புயலானது ஓரிரு நாட்கள்ல படிப்படியா குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையூட்டுற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுல இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இந்த புது வருடத்தை புது உற்சாகத்தோட கொண்டாடுறதுக்கு இதுல இருந்து நமக்கும் ஒரு புது விடியல் பிறக்காதா அப்படின்னு ஏங்கி இருக்கிறாங்க இந்த அமெரிக்க மக்கள். இவங்க எல்லாரும் கூடிய விரைவுல இதுல இருந்து மீண்டு வந்து இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக் கொள்வோம். இதே மாதிரி மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹெப்சி. நன்றி, வணக்கம்.